ஏல கிறுக்கு மெண்டல் பையில லூசு பையில அவங்களுக்கு அறிவு இல்லையா அறிவு பேயில போவோம் அனுப்பி விட்டா பார்சல ஒழுங்கா அனுப்புங்களே இந்த பாரு பார்சல அனுப்பி உள்ள என்னமோ குழம்பு என்னது என்ன குழம்பு கிளம்பலாம் அனுப்பி விட்டு போஸ்ட் ஆஃபீஸில் அவங்க ஸ்டீல் குத்துறாங்க அங்கேருந்து பிசுங்கிட்டாலும் ஆ நான் பாருங்கள் பிசுங்கினுங்க அவனும் வடிஞ்சு என்னலாம் கொடுமை இல்லை கண்டதெல்லாம் அனுப்புறீல போஸ்ட் ஆஃபீஸில் அவங்க ஸ்டீல் குத்த வேண்டாமா ஆ அதுக்குள்ளே பாதுகாப்பு அனுப்புங்க இந்த இது இது என்னது இது ஆ எந்த குழம்பு இதெல்லாம் அனுப்பி விட்டுருக்கானுங்க அட பேயலப்போ எங்கேருந்துல உங்களுக்கு இந்த மாதிரி ரோசனெலாம் வருது ஆ அதை அனுப்புகிறேன் இதை அனுப்புகிறேன்னு சொல்லி எல்லாம் சாவடிக்கிய அது இப்படி அனுப்புதப்பில் அனுப்புகிறத போஸ்ட் ஆஃபீஸுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு அனுப்புங்க என்ன பாரு அவங்க சீல் குத்தி அவளும் இதாகிட்டு பாருங்க இப்படி பண்ணுறாங்கங்க அவரை என்ன பாவம் செஞ்சார்னு தெரியல எனக்கு பேயில போகணும் லட்சி எந்த சிம்மு வாங்கினாலும் ஒன்றும் டவர் கிடைக்க முடியாது இந்த ஜியோ அப்படி தான் இருக்குது இந்த ஏர்டெல்லு சுத்தமாக இல்லை காலையில் வச்சு என் வீடியோ ஏற்ற முடியல வாங்க முடியல வீடியோ கூட எனக்கு போட முடியல ஒரு டவரும் கிடையாது டவர் இருக்குக்கிட்ட போய் அந்த கிட்ட நின்னா கூட டவர் கிடைக்க முடியுது ஏர்டெல் ஆக மோசம் ஐமா இதையும் மாத்திரம் எத்தனை சிம்மு தான் நான் மாற்ற சி எரிச்சா மேல அது எரிச்சா மேல கிறுக்கு மெண்டல் பையில லூசு பையில அறுத்து கிழிச்சு பார்த்தாமா செத்த பையில அந்த அந்த செல்விக்கா கூட டூயிட் போட்டிருக்கேன் நீ அதை என்ன போட்டிருக்க தலைவரே இது உங்கள் ஆனந்த் பொண்டாட்டியா இல்லை மணி பொண்டாட்டியா உன் தலை செத்த பையில மூஞ்சி மோரமயிரும் பாரு மூஞ்சி மோரமயிரும் ஒரு டூயிட் போட்டக்கூடாது இது யார் புது வரவாக இருக்குது ஆ இது யார் பொண்டாட்டி இது அப்படி இதுதான் வேலை மேலே எனக்கு செத்த பையில மூஞ்சி மோரையும் பாரு செத்த பையில உனக்கு டூயிட் உனக்கு பேஜ் எடுக்கு பேஜில் போ நீ ஆடுவா அறியா எனக்கு அசிங்கமாக ரொம்ப அசிங்கமாக கமாண்ட் ஆகிடுச்சா அப்படி தான் அறுத்து கிழிப்பேன் என் வீடியோ பார்க்குன்னா பாரு இல்லைன்னா என்ன பிளாக்குன்னு ஒன்றுக்கலாம் அந்த பிளாக் பண்ணிட்டு பேயிரு முட்டாள் மாதிரி இந்த அறிவு இல்லாத மாதிரி பேசக்கூடாது என்ன அறிவு இருக்கு அறிவு இல்லையா என்ன அசிங்கசமாக கமெண்ட் அடிச்சு அப்படி தான் ஏசுவேன் இப்போ இல்லை நான் டிக்டாக் இருக்க சொல்லியே அப்படி வச்சுலையே என்ன அசிங்கமாக கமெண்ட் அடிச்சு அப்படி தான் அறுத்து கிழிப்பேன் என்ன இதே ஒன்றை கமெண்ட் அடிச்சு நீ கிளி என்ன அவன் அசிங்கமாக அடிக்க நான் கிழிக்க என்ன இப்படி பேசுகிறேன் போட்டிருக்கிய ஏன் பேஜில் போவான் உனக்கு ஒரு ஜீன்ஸ் பண்ணிட்டு உனக்கு ஜீன்ஸ் பேண்ட் ஒரு கேடாலே ஏ எறமாட்டு பையல ஃபேண்டு குண்டியில் நிற்கல ஒன்றுமே இங்கே இல்லை நான் சொல்கிறேன் கேளு நான் ஒரு 4 கிலோ பஞ்சை வாங்கி இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் வச்சு அடைச்சி வச்சு ஃபேண்டை போடு அப்போ நல்லாயிருக்கும் கழுத மாதிரி இருக்க கழுத கூட குண்டி நல்லாயிருக்கும் அதுவும் கேவலமாக இருக்கா இந்த நாரக்கும் இது என்ன வந்து அசிமை கமாண்ட் அடிக்கி ஃபேண்டு போகிற மூஞ்சி மாதிரி பேசக்கூடாது ஆனால் சில பேப்பர் அடி ஒன்று ரெண்டு இப்போ தான் அந்த குறிப்பில் பார்த்தேன் ஆ அவன் கமாண்டை பார்த்தா நம்மளுக்கே கோவம் வருது இதே கமாண்டை உனக்கு அடிக்கிட்டு உனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க உனக்கு இதே கமாண்டை திருப்பி உனக்கு இப்படி அசிங்கமாக அடித்தா உனக்கு கோவம் வராதா ஆ அதே மாதிரி எனக்கு கோவம் வரும் அது கமாண்டுனா ஒரு அளவு தான் இப்போ பேப்பர் அடி கமாண்டை அடிக்க வாங்கினா அது காமெடியாக போயிடும் ஆ இந்த வீணாக போனவன் இந்த நாசமாக போனவன் வந்து இன்னும் அசிங்கம் கமாண்டை அடித்தா அப்போ அவனை அறுத்து கிழிக்காமல் என்ன செய்யணுமா ஆ முட்டாப்பில்ல அறிவு இருக்கு அறிவு இல்லையா உங்களுக்கு அறிவு இருக்கு கமாண்டு ஒரு அளவுதால கேட்க முடியும் அசிங்க கமாண்ட் கேட்க முடியாது எப்படி ஆ லூசு பையில இதே கமாண்ட் உனக்கு 100 கமாண்ட் அடிக்கிட்டு நீ இழிச்சிட்டு இப்போ இழிச்சுக்கிட்டு